ps2 console box எப்படி ரிப்பேர் பண்றதுங்கறத பாக்க போறோம். இந்த console box நான் வந்து 3 to 4 months வந்து நான் இதுக்குள்ளே வச்சிட்டேன், அதாவது டிவி கடையில இருக்கிற ராக்ல வச்சிருந்தேன். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப டஸ்ட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து நான் டிவில கனெக்ட் பண்ணி பார்த்தேன், எரர் எரர்னே வந்திருந்தது. உள்ள எந்த டிவைஸும் இன்சர்ட் ஆகலன்னு கூட காட்டியிருந்தது. சரி, நான் வந்து இதுக்கு வந்து சிடி யூஸ் பண்ணல, ஏன்னா சிடி ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு இருக்க முடியாதுங்கிறங்காட்டிக்கு வந்து நான் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருந்தேன். ஹார்ட் டிஸ்க் வந்து இது வந்து 2500 ருபீஸ் தான். நீங்கள் வந்து இதை பை பண்ணிட்டு எவ்வளோ கேம்ஸ் வேணாலும் ஏற்றிக்கலாம். நான் வந்து இதை அப் டு 650 கேம்ஸ் பக்கம் வச்சிட்ருக்கேன். இதில் நான் எப்போ வேணால் விளாண்டுருக்கேன். அது இப்போ வந்து ரிப்பேர் பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி திருப்பிக்கோங்க உங்கள் கன்சோல் பாக்ஸாக. இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவசியம் தேவையில்லாமல் அங்கே கழட்டி இது பண்ணிக்காதீங்க. அங்கே ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, ஆனாலும் நீங்கள் எதுக்கும் கழட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடதில் வந்து நான் போன தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அங்கே இருக்க ஸ்க்ரூவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணும்போது இங்கே இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணோன்னே இங்கே இருக்கிற இன்ஸ்டைல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி முடித்தோடனே இப்படி திருப்பிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. போய் பண்ணிட்டேன். இதை வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இந்த சோப்பாயிலெல்லாம் யூஸ் பண்ணி கூட இதில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க. நான் இதை வந்து இப்போதைக்கு சைடில் வைக்கிறேன். அடுத்தது இது கன்சோல். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கிளிப் இருக்கும், ரிமூவ் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கும், அதாவது இந்த இடத்துல இருக்கிற லாக்கை இப்படி அழுத்துனீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல சும்மா லிஃப்ட் பண்ணாலே வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையே பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையே பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. இந்த இதையை வந்து பிடிச்சி மேலே எடுத்தீங்கன்னா வந்துடும். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள், எந்த பார்ட்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிமூவ் பண்ணும்போது அப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து திருப்பி கன்சோலே வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இதில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம இது வீடியோ தெரியுதுல்ல, அதோட ப்ரொசீஜர். இங்கே வந்து எல்லாமே இந்த டாட்லேருந்து இது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று டேமேஜாக இருந்தாலும் ஃபுல் பார்ட்ஸையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து இது டிஸ்பிளேயர். இதில் வந்து எல்லா பவரும் வந்து இதில் இருந்து தான். இப்போ நம்ம 240 வால்ட்ஸ் இதில் இன்ஸ்டர்ட் பண்ணிக்கிறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வால்ட் வந்து இதில் அதாவது டிவியில் கொடுக்கணுமோ அவ்வளோ வால்ட் வந்து இது வந்து கொடுக்கும். இந்த இடத்துல நிறைய குப்பை இருக்கும், உள்ள ஒரு காப்பர் இருக்கும். இதோ இந்த இடம், இதோ இந்த இடத்த மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. எந்த ஒயர்ஸும் ரிமூவ் பண்ணிடாதீங்க. என்னோடது கொஞ்சம் பழசு, எப்போ 2010 வாங்கினேன். ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கிற சிடி பிளேயர் ஒர்க் ஆகாமல் இருக்கும்.
இங்க இருக்கிற இந்த அது மெயினா இந்த டஸ்ட்னால தான் நிறைய சிடி பிளேயர் ஒர்க் ஆகாம இருக்கும். இந்த சிடி பிளேயரோட கனெக்ஷன் வச்சு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு ஒயர் தான் இங்க வரணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒயர்ல ஏதாச்சும் போயிருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு தடவை ஈரத்தை யூஸ் பண்ணிடாதீங்க, ஈரத்துணி தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் இந்த பின்னில் வேலை செய்யலை. இதுவும் இந்த பின்னில் வேலை செய்யலை. ஏன்னு பார்த்தா தெரியுது உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இன்சர்ட் பண்ணி பார்த்தேன், அதே ஹார்ட் டிஸ்க்கை இன்னொரு கன்சோல் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இருந்தது, எல்லா கேம்ஸும் இருந்தது, நல்லா தான் ஒர்க் பண்ணியிருந்தது. அப்போ என் கன்சோல் பாக்ஸில் தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் கன்சோல் பாக்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா பாருங்கள். எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிடுங்க, நீட்டாக ஸ்வைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க இந்த ஒயர்ஸ் இந்த இது 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 பிளேஸ் பண்ணுற இடம் இதாக இருக்காது. இந்த இந்த இதுக்கு மட்டும் பிளேஸ் பண்ணுற இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உள்ளே வச்சுருக்கணும். அதோட ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வச்சுருக்கணும் நம்ம இதையே. இந்த காயிலெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது ரிமூவ் பண்ணிடாதீங்க, இந்த டேப்பு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்னால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் செல்ஃபோன் கேமரால தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இது பண்ணணும்னா நான் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பிஎஸ்எல்ஆர் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வாங்கிடுவேன். கேர்ஃபுல்லாக பார்த்துவீங்க. இந்த நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கும் நீங்கள் ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனிக்கார சடனாக ஏதாச்சும் கேட்டானா யூஸ் ஆகும். இந்த இதோட டேப் நம்பர். இந்த பின்ன ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, இந்த பின்ன ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்வைப் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். என்னோடய இது என்னன்னு பார்த்துட்டேன். என்னோட இது ப்ராப்ளம் என்னென்னா என்னோடய ஒயரில் இதோ தெரியுதா, இந்த பின் எனக்கு ஃபோல்ட் ஆயிடுச்சு. இந்த பின்னுக்கு இந்த பின்னுக்கு வித்தியாசம் தெரியுதா, இந்த பின் எனக்கு ஃபோல்ட் ஆயிடுச்சு. அதனால் இது வேலையே செய்யலை. சரி, டென்ஷன் ஆகிட்டேன். இன்னைக்கு மத்தியானம் கரெக்டாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக ஒர்க் ஆகிறது ஒர்க்கே ஆகலை. ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. இந்த கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, இதே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க.
இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் வந்து இங்க போய் இந்த குட்டி ஒன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இது இருக்கும், அந்த அந்த இடத்துல அந்த கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இதோ இதுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கு பிளேஸ் பண்ணுற பாயிண்ட் இல்லை, அதனால் நாங்கள் நான் பிளேஸ் பண்ணும்போதே இதுக்கு இடையில இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுருங்க, இல்லாட்டினா உங்கள் சௌகரியத்துக்கு இப்படியே வச்சுக்கலாம், ஆனால் கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம மதர் போர்ட் எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே இதோ இந்த 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 இது கம்பி தெரியுதா, இதோ இந்த கம்பி தெரியுதுல, இந்த கம்பி வந்து பெண்ட் ஆகலையோ இல்லைன்னா குப்பை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதையும் நான் பிளேஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான், அவன் 25 minutes வீடியோ போட்டிருந்தான் இதே வீடியோவை, ஆனால் கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணாங்கிறத சொல்லவே இல்லை. இந்த கிளிப்பு ப்ரெஸ் பண்ணி போடுங்க, ஓகே கைஸ். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இப்போ வந்து டிஸ்டர்ப் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோட ஓப்பனர் கவர் எடுத்துக்கோங்க, கவர் எடுத்து மூடிடுங்க. இப்போ வந்து ஸ்க்ரூவை மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, செகண்ட் ஸ்க்ரூ, தேர்ட் ஸ்க்ரூ, ஃபோர்த் ஸ்க்ரூ, ஓகே. இதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எடுத்த இதையும் மட்டும் இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத உங்கள் சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் லைக் மூலியமாகவும் சொல்லுங்கள். ஓகே பாய்.